வடம் யாழ்ப்பாண மாவட்டத்திலே பாடசாலைகள் மீள ஆரம்பிக்கப்பட இருக்கின்றன. அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்தியானந்தா. திங்கட்கிழமை எதிர்வரும் 19ஆம் தேதி 2ஆம் தவணைக்காக மீண்டும் பாடசாலைகள் திறக்கப்படுகின்றன. அனைவருக்கும் தெரியும், இலங்கை பூராவும் யாழ் மாவட்டத்திலும் யாழ்ப்பாணத்தில் சகல பாடசாலைகளும் திறக்கப்பட இருக்கின்றன. இந்த நேரத்தில் ஒரு விடயத்தை நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும். ஏனைய மாவட்டங்களை விட யாழ் மாவட்டம் தற்பொழுது கொரோனா தாக்கத்தினால் சற்று அதிகமாக காணப்படுகிறது. கொரோனா பரவலும் யாழ் மாவட்டமே முன்னிலையில் காணப்படுகிறது. நீங்கள் அன்றாட தகவல்களை பார்க்கும் பொழுது இலங்கையில் கொரோனா தொற்றாளர் நோயாளிகள் அடையாளம் காணப்படுவதில் யாழ்ப்பாணம் முதலிடத்தில் உள்ளது. எனவே இந்த நேரத்தில் பாடசாலை மாணவர்கள் விடயத்தில் மிக கூடிய கவனத்தை ஒவ்வொரு பெற்றோரும் எடுக்க வேண்டும். இந்த பாடசாலை ஏற்கனவே பாடசாலைகள் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் சுகாதார பாதுகாப்பு நடைமுறைகள் நடைமுறைப்படுத்தப்பட்டன. அந்த நடைமுறைகள் இம்முறை மேலும் இறுக்கமாக கடைப்பிடிக்கப்பட வேண்டும் என்பது மாகாண சுகாதார பணிப்பாளரின் எதிர்பார்ப்பு. இந்த நடவடிக்கைகளை நாங்கள் அனைவரும், மாணவர்கள் அனைவரும், அதனை மேற்பார்வை செய்யும் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர் ஒவ்வொருவரும் பூரணமாக தமது பங்கினை அளிக்கும் பட்சத்தில் மாத்திரமே இந்த ஆபத்திலிருந்து மாணவர்களை எம்மால் பாதுகாத்து கொள்ள முடியும். இந்த வீடியோவில் நாங்கள் முக்கியமாக பார்க்க இருக்கிற விஷயம் மாகாண சுகாதார பணிப்பாளரின் இந்த பாடசாலை திறப்பு தொடர்பான அறிவித்தல், அதனைத் தொடர்ந்து பெற்றோர்களுக்கான அறிவித்தல் மற்றும் மாணவர்களுக்கான அறிவித்தல், மற்றும் இறுதியாக ஏன் இந்த காலகட்டத்தில் இவற்றை நாம் முக்கியமாக கடைப்பிடிக்க வேண்டும், சமூக பொறுப்புணர்வுடன் ஒவ்வொரு மாணவரும் ஒவ்வொரு பெற்றோரும் நடத்த வேண்டிய காலகட்டம். வணக்கம். தற்போது எமது நாட்டிலே எதிர்வரும் திங்கட்கிழமை 19ஆம் தேதி பாடசாலைகள் அனைத்தும் 2ஆம் தவணைக்காக ஆரம்பிக்கப்பட இருக்கின்றன. யாழ்ப்பாண மாவட்டத்திலும் வடமாகாணத்திலும் பாடசாலைகள் அனைத்தும் எதிர்வரும் திங்கட்கிழமை 19ஆம் தேதி மீள ஆரம்பிக்கப்பட இருக்கின்றன. யாழ்ப்பாண வலய பாடசாலைகளும் மீள திறப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்திலே பாடசாலைகளிலே தற்போது யாழ் மாவட்டத்தில் உங்களுக்கு தெரியும் ஒரு கொரோனா பரம்பல் நிலை இருக்கின்றது. குறிப்பாக யாழ்ப்பாணம், நல்லூர் சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளிலே ஒரு பரம்பல் நிலை தற்போது இருக்கின்றபடியால் பாடசாலைகள் மூலம் இந்த தொற்று சமூகத்திலே பரவுவதற்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கின்றது. எனவே கல்வி புலத்தை சார்ந்த அதிபர்கள், ஆசிரியர்கள், மாணவர்களுக்கு ஒரு செய்தியை நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே விடுக்கின்றோம். பாடசாலைகளிலே இந்த கல்வி நடவடிக்கைகளை நாங்கள் முன்னெடுக்க வேண்டும். நிச்சயமாக நாங்கள் பாடசாலைகளை மீள திறப்பதற்கு அல்லது இயல்பாக இயங்க வைப்பதற்கு நாங்கள் முன்னெடுக்க நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் நாங்கள் ஒரு புறத்திலே மிக அவதானமாகவும் பாதுகாப்பாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். இந்த பாடசாலைகளிலே அனைவரும், அதிபர்கள், ஆசிரியர்கள் முதல் பாடசாலை மாணவர்கள் அனைவரும் சுகாதார பாதுகாப்பு நடைமுறைகளை மிக இறுக்கமாக பின்பற்ற வேண்டும். முதலாவதாக நீங்கள் பாடசாலைக்கு வருகின்ற போது முகக்கவசங்களை சரியான முறையிலே அணிந்து வர வேண்டும். குறிப்பாக நீங்கள் பொது போக்குவரத்து வாகனங்களிலே வரும்போது, பஸ் வண்டிகள் இவற்றிலே வரும்போது பலரோடு சேர்ந்து பயணிக்க வேண்டிய தேவை ஏற்படலாம். அப்படியான சந்தர்ப்பங்களிலே முகக்கவசங்களை சரியான முறையிலே நீங்கள் அணிந்து வர வேண்டும். பின்னர் பாடசாலைகளிலே பிள்ளைகள் கற்றல் செயற்பாடுகளிலே ஈடுபடுகின்ற போது முகக்கவசங்களை அணிய தேவையில்லை. பின்னர் நீங்கள் மீண்டும் வீடு திரும்பி செல்லுகின்ற போது முகக்கவசங்களை அணிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக உங்கள் கைகளை கிரமமாக தொற்று நீக்கம் செய்ய வேண்டும். பாடசாலைக்கு வந்தவுடன் கட்டாயமாக உங்களுடைய கைகளை கழுவிக்கொள்ள வேண்டும் அல்லது கிருமி தொற்று நீக்கி மூலம் கைகளை தொற்று நீக்கிக் கொள்ள வேண்டும். ஒரு கிரமமான அடிப்படையிலே உங்கள் கைகளை தொற்று நீக்கம் செய்து கொள்ள வேண்டும். மூன்றாவது மிக முக்கியமான விடயம், இந்த சமூக இடைவெளியை பாடசாலையிலே பேண வேண்டும். பிள்ளைகள் மத்தியிலே இடைவெளி, அந்த சமூக இடைவெளியாக குறைந்தது 1 மீட்டர் இடைவெளியை பேண வேண்டும். எனவே அதிபர்கள், ஆசிரியர்கள் அதற்கு ஏற்ற வகையிலே உங்களது கற்றல் செயற்பாடுகளை அல்லது பாடசாலைகளிலே கல்வி நடவடிக்கைகளை நீங்கள் முன்னெடுக்க வேண்டும். உங்களது ஒவ்வொரு வகுப்பிலே இருக்கின்ற மாணவர்களின் எண்ணிக்கையும் அந்த வகுப்பின் விஸ்தீரணத்தையும் பொறுத்து நீங்கள் அந்த கற்றல் செயற்பாடுகளை மாணவர்களுக்கிடையே
அந்த சமூக இடைவெளியை பேணக்கூடிய மாறு நீங்கள் அதற்கேற்ற மாதிரி அந்த ஒழுங்குகளை செய்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே இது சம்பந்தமாக கல்வி அமைச்சினாலும் சுகாதார அமைச்சினாலும் இணைந்து வெளியிடப்பட்ட ஒரு வழிகாட்டி வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதிலே இவை பற்றி இந்த சுகாதார பாதுகாப்பு நடைமுறைகளை பற்றி மிக தெளிவாக விளக்கமாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. எனவே அவற்றை பின்பற்றுவதன் மூலம் மாணவர்கள் மூலமாக சமூகத்திலே இந்த கொரோனா தொற்று பரம்பலை பரவாவது நாங்கள் கட்டுப்பாட்டுகளே வைத்திருக்கலாம். எனவே கல்விப்புறத்தை சார்ந்த அதிபர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் அனைவருக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே ஒரு அன்பான வேண்டுகோளாக இதை விடுக்கின்றோம். தயவுசெய்து இந்த சுகாதார பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றுங்கள். அதன் மூலம் இந்த கொரோனா பரம்பலை எங்களுடைய பாடசாலைகள் மூலம் பரவாதிருக்க எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குங்கள். நன்றி. யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை இன்றைய காலகட்டத்தில் மிகவும் ஒரு முக்கிய நிலையில் காணப்படுகிறது. கொரோனா தொற்றாளர்கள் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது, கொரோனா நோயாளிகளின் இறப்பு எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. எனவே தங்கள் நியூ மார்க்கெட் கட்டிடங்கள், கடைகள் யாவும் பூட்டப்பட்டு தற்பொழுது படிப்படியாக திறக்கப்பட்டு கொண்டுள்ளன. திருநெல்வேலி சந்தை முழுமையாக பூட்டப்பட்டு பார்ப்பனை கிராமம், அதனைத் தொடர்ந்து பாரதிபுரம் என பல கிராமங்கள் முடக்கப்பட்டு தற்பொழுது படிப்படியாக அது திறக்கப்பட்டு கொண்டு வருகிறது. மொத்தத்தில் யாழ்ப்பாணத்தில் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை மலமளவென அதிகரித்து கொண்டிருக்கிறது. இந்த நோயை இந்த மாணவர்கள் பாடசாலை ஆரம்பித்துள்ள இந்த நேரத்தில் தேவையில்லாமல் வெளியில் காவிக்கொண்டு வந்து வீட்டுக்குள் இருக்கும் சிறுவர்களுக்கும் வயோதிபர்களுக்கும் வழங்கி ஆபத்தை ஏற்படுத்தக்கூடாது என்பதை ஒவ்வொருவரினதும் எதிர்பார்ப்பு. கை கழுவுதல், முகக்கவசம் சரியாக அணிதல், சமூக இடைவெளி பேணுதல், வீட்டுக்கு வரும்பொழுது போகும்பொழுது கைகளை கழுவுதல் வேண்டும். இந்த இலகுவான இந்த மூன்று பாதுகாப்பு நடவடிக்கைகளை இறுக்கமாக ஒவ்வொரு மாணவனும், அவர்களுக்கு முன்னுதாரணமாக ஒவ்வொரு பெற்றோரும் கடைப்பிடிக்கும் பட்சத்தில் மாத்திரம் இந்த ஆபத்தில் இருந்து எம்மை பாதுகாத்து கொள்ளலாம். தேவையில்லாமல் இந்த ஆபத்தை வீட்டுக்குள் கொண்டு வந்து வீட்டில் உள்ள முதியவர்களின் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடாது. பாடசாலை ஆரம்பிக்கும் இந்த காலகட்டத்தில் பாடசாலையினாலும் சரி, பாடசாலையில் வெளியில் செல்லும் சரி, மாணவர்கள் வெளியில் முக்கியமாக வெளியில் திரியும் பொழுது முகக்கவசத்தை அணிந்திருத்தல் வேண்டும். நம் கடந்த தவணையில் பார்த்தோம், வீதியில் செல்லும் மாணவர்கள் முகக்கவசத்தை சீராக அணிவதில்லை. இது தவறு. மாணவர்கள் ஒவ்வொருத்தரும் இந்த ஒருத்தரும் வந்து இவரை புல பிடிச்சு கொண்டு இதை இல்லை மாஸ்கை போடுங்க கொண்டு பிடிக்கிற காலம் இல்லை. ஒவ்வொரு மாணவனும் அந்த மாணவன் ஒவ்வொரு பெற்றோரும் உணர்ந்து முகக்கவசத்தை அணிந்து தம்மை பாதுகாத்து போடணும், தமது வீட்டில் உள்ள ஏனியோரையும் பாதுகாக்க வேண்டிய காலகட்டம். மாணவர்கள் பாடசாலை வரும்போது பாடசாலை செல்லும் பொழுது கட்டாயம் முகக்கவசம் அணிந்திருத்தல் வேண்டும். தேவையில்லாமல் தொடுதல், முட்டுப்படுதல், இடிபடுதல், தேவையில்லாமல் மேற்பரப்புகளை தொடுதல், முகங்களை தொடுதல், இப்படிய செயற்பாடுகளை தவிர்த்து கொள்ளுதல் வேண்டும். பாடசாலைகளுக்குள் நுழையும் பொழுது சகல மாணவர்களும் பொருத்தமான இடத்தில் அல்லது வாசலில் வைத்து வெப்பநிலை பரிசோதிக்கப்படும். அதன் பின்பு காய்ச்சல், தடிமன் போன்ற நோய் தொற்று நிலைகள் இருப்பின் அவர்கள் பெற்றோருடன் திருப்பி அனுப்பப்படுவார்கள். எனவே பெற்றோர்கள் நோய் நிலைகளுடன், நோய் அறிகுறிகளுடன் பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்ப வேண்டாம். உள்ளே சென்ற மாணவர்களுக்கு கை கழுவும் வசதிகள் போதிய அளவு ஏற்படுத்தப்பட்டுள்ளன. பெரும்பாலான பாடசாலைகளில், வாசலில் மற்றும் வகுப்புறை வாசலில், நடைபாதைகளில், பல்வேறு இடங்களில் கை கழுவும் வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. யாவும் 1 மீட்டர் சமூக இடைவெளியுடன் கூடியதாக மிகவும் சிரமத்தின் மத்தியில் பாடசாலை நிர்வாகத்தினால் ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் அமைப்பை குழப்பாது சமூக இடைவெளியினை பேணி ஒழுகி நடக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஒரு பாடசாலை நேரத்தில் ஒரு மாணவர் நோயுற்றால் அல்லது சுகவீனமுற்றால் அவரை பராமரிப்பதற்கு அவசர சிகிச்சை அறை, தற்பொழுது நாங்கள் ஹெல்த் ப்ரொமோஷன் ரூம், சுகாதார மேம்பாட்டு அறை என ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. அங்கு போதிய வசதிகள் காணப்படும். ஒரு சுகமீனமற்ற மாணவர் பாடசாலை நேரத்தில் அவதானிக்கப்பட்டால் அவர் ஏனைய மாணவர்களிடமிருந்து தனிமைப்படுத்தப்பட்டு ஹெல்த் ப்ரொமோஷன் ரூமில் வைத்து போதிய விதத்தில் பராமரிக்கப்பட்டு உரிய ஆலோசனைகள் வழங்கப்படுவர். எனவே அனைவரும் சமூக பொறுப்புள்ளவர்களாக நடந்து கொள்வோம். சமூகத்தை கொரோனாவிலிருந்து பாதுகாப்போம். நன்றி. இது போன்ற தகவல்களை தொடர்ந்து அறிய தயவுசெய்து நீங்கள் முதல் தடவை பார்ப்பவர்களாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்களாக இருந்தால் தயவுசெய்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.